exercise 2.5, நாலாவது problem. If modulus of z is equal to 3, show that 7 less than or equal to modulus of z plus 6 minus 8 I less than or equal to 13. இது நம்ம proof பண்ணணும். அப்ப இது proof பண்ணா நமக்கு ஒரு formula தெரியணும். என்ன formula தெரியணும்? Modulus of z1 plus z2. அப்ப z1ங்கிறது ஒரு complex number, z2ங்கிறது ஒரு complex number, இந்த ரெண்டையும் ஆட் பண்றேன். இது எப்படி இருக்கும்? Less than or equal to, இப்ப என்ன பண்ணுங்க, சம் அப்படியே இருக்கட்டும், மாடை மட்டும் உடைச்சிருங்க. z1 plus mod z2, கரெக்டா? அப்ப மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2. இதே மாதிரி greater than or equal to இங்க பிளஸ் போட்டிங்களா, அப்ப இங்க மைனஸ் போடுங்க. மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஆனா இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க ஒரு ஹோல் மாடுலஸ் வரும், அவ்வளவுதான். இது தெரிஞ்சீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப இது என்னது? இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி தெரியாம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அப்ப இது எதையும் கம்பேர் பண்ணுங்க, இசட் பிளஸ் 6 - 8i. அப்போ z1 எதுக்கு ஈக்குவல்? z-க்கு ஈக்குவல். அப்போ z1 என்ன எடுக்க போறோம்? z-ன்னு எடுக்க போறோம். z-ஐ என்ன எடுக்க போறோம்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுக்க போறோம். என்ன எடுக்க போறோம்? z2 6 - 8i. சரி, இப்போதைக்கு உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? அப்போ உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணா z1 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? z-னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். z2 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 6 - 8i சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப இது ரைட் சைடுல எதுக்கு ஈக்குவல்? மாடுலஸ் ஆஃப் z1. நம்ம z1 என்ன எடுத்திருக்கோம்? z-னு எடுத்திருக்கோம். z2 எதுக்கு ஈக்குவல்? 6 - 8i ஈக்குவல். அப்போ மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 6 - 8i. மாடுலஸ் ஆஃப் z-ங்கிறது என்ன? மாடுலஸ் ஆஃப் z-ங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 3-னு. அப்போ 3 போட்டுக்கலாமா? பிளஸ் 6 - 8i-க்கு மாடு எடுத்தா 6² + 8² அப்போ மாட் ஆஃப் z 6 - 8i விச் இஸ் ஈக்குவல் டு 3 + 6 = 36, 8 - 64, 2 - 100, 100 ரூட் எடுத்தா 10. அப்போ மாட் ஆஃப் z பிளஸ் 6 - 8i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13. அப்போ ரைட் சைடில் வர வேண்டியது வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் வர வேண்டியது வரணும். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணணும்? முதல்ல மாட் z1. மாட் z1க்கு ஆன்சர் என்ன? மாட் z1க்கு ஆன்சர் வந்து z மைனஸ். சரி, z2க்கு ஆன்சர் என்ன? z2 என்ன எடுத்துருக்கோம்? 6 - 8i எடுத்துருக்கோமா? 6 - 8i நம்ம மாடு எடுக்கணும், கரெக்டா? இங்கே ஒரு மாடு, அதாவது z1க்கு பதிலாக நான் z-ன்னு எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ஒரு மாடு எடுக்கணும், இதுக்கு ஹோல் மாடு எடுக்கணும். சரி, அப்போ மாடுலஸ் ஆஃப் z-ஓட வேல்யூ என்ன? 3 - 6 - 8i. 6 - 8i-க்கு மாடு எடுத்தால் என்ன கிடைக்கும்? இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 10. அப்போ 10 உள்ள சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? அப்போ 3-லேருந்து 10 கழிச்சா என்ன ஆகும்? -7 ஆயிருமா? அப்போ -7 மாடு எடுத்தால் என்ன கிடைக்கும்? +7 ஆயிருமா? அப்போ இசட் பிளஸ் 6 - 8i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஹென்ஸ் ப்ரூவ். இதோட ப்ராப்ளம் முடியலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணணும். அது எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணேன்? இப்போ இந்த இசட் பிளஸ் 6 - 8i நான் எடுத்துக்கிறேன். இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் iy-னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸ் பிளஸ் 6 ரியல் நம்பரை சேர்த்து எழுதுறேன், i (y - 8). சரி, ஓகே, ஃபைன். அப்போ எக்ஸ் ரியல் பார்ட்டை 0-க்கு ஈக்குவேட் பண்ணுறேன், அடுத்து இமேஜினரி பார்ட்டை 0-க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? -6 இருக்கும். ஒய்யோட வேல்யூ என்ன? 8 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எக்ஸ் ஆக்சிஸில் -6 ஒய் ஆக்சிஸில் 8 கொண்ட ஒரு சென்டராக கொண்ட ஒரு சர்க்கிள் இப்போ நான் வரைய போகிறேன். சரி, சர்க்கிள் வரைஞ்சிருக்கலாமா? சென்டர் என்ன? -6, 8. அதோட ரேடியஸ் என்ன? அதோட ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ். சரி, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸில் -6, -1, -2, -3, -4, -5, -6. -6 8i-யும் ஒய் ஆக்சிஸில் 8, எக்ஸ் ஆக்சிஸில் -6. இதை மீட் பண்ணுற இடத்துல நான் என்ன பண்ணணும்? ரேடியஸ் எவ்வளவு? 3 யூனிட்ஸ். 3 யூனிட்ஸ் கொண்ட சர்க்கிளை நான் இப்போ வரையணும். 3 யூனிட்ஸ் கொண்ட ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சா? இது வரைஞ்சு முடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கனெக்டிங் லைன் வரைய போறேன். இந்த கனெக்டிங் லைன் படி இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் வந்து 7 யூனிட்ஸ். இந்த ஆரிஜின்லேருந்து இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் உள்ள தூரம் வந்து 13 யூனிட்ஸ். 7-லிருந்து எது வரைக்கும்?
இந்த ஆரிஜின்லேருந்து இந்த லாங்கஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 13 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே இது இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு, இது வரைக்கும் உள்ள தூரம் வந்து 7 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை பிக்டோரியலாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடணும், அதோட இந்த ப்ராப்ளம் முடிக்கிறோம் சரிங்களா. இது என்னது 7 யூனிட்ஸ். அடுத்து இது என்னது 13 யூனிட்ஸ். ஏன்னா நமக்கு அவங்க தெளிவான யூனிட் கொடுக்கல, அதை சென்டிமீட்டரா மீட்டரான்னு கொடுக்கல, அப்போ நம்ம 13 யூனிட்ஸ் முடிச்சுக்கணும். அடுத்து இது என்னது, இது வந்து ரேடியஸ், இது வந்து ரேடியஸ். ரேடியஸ் எவ்வளவு, 3 யூனிட்ஸ். அது எங்கே கொடுத்துருக்காங்க, மாடு இசட் சீக்கிரம் 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ அதில் வந்து ரேடியஸ் எழுதிட வேண்டியதான். இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும்.